இரு காலினிடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போகும் அடடா 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 அடடா. சரி டேங்க் கேப்டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு புது விதமான பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு யூடியூப்ல. சரி, நானும் பேசக்கூடாது பார்த்துட்டே இருக்கேன். ஒரே நாளில் இவங்க பேசி முடித்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் பேசுகிறான், அடுத்த நாளே இன்னொருத்தன் வந்து போய் மறுபடியும் ட்ரிகர் பண்ணுறான், புண்படுத்திட்டே இருக்கானுங்க. அடுத்து கடைசியாக ஒருத்தன் போட்டதுனால எனக்கு வேறு வழி தெரியல, இதை பற்றி நான் பேசியே ஆகணும். அதனால் வந்து நான் நிறைய கண்டென்ட்லாம் வச்சுருந்தேன், நடுவில் இவங்க வந்து ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்கும்போது நான் எப்படி வேணாம்னு சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி என்ன எதை பற்றி பேச போகிறேன்னா, த எண்ட் ஆஃப் யூடியூப். எஸ் எஸ் எஸ், த எண்ட் ஆஃப் யூடியூப். ஏன் எண்ட் ஆகுது? மற்றவர் ஷார்ட்ஸ் போகிறனால எண்ட் ஆஃப் யூடியூப். சரி ரைட், என்ன எண்ட் ஆகுது என்ன பாப்பமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லை, புரியுதா? புதுசு புதுசாக கலப்புறானுங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் வந்து சிம்பிளி வேஸ்ட்லேருந்து போவோம். அவர் வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு. நான் பார்க்குற யூடியூபர்ஸ் தான் என்ன ட்ரிகர் பண்ணி விடுறானுங்க. மதன் கௌரிஸ் லைஃப் சேஞ்சிங் வீடியோ. சரி ரைட், என்ன பேசியிருக்காங்க பாப்பமா? நம்ம வந்து ஷார்ட்ஸ் பற்றி பேசின விஷயத்துக்கு நேரடியாக போயிடுவோம். யூடியூப் கிரியேட்டர்ஸு கண்டிப்பாக கடுப்பாகத்தான் செய்யும். இப்போ என்னோடது எடுத்துக்கோங்களேன், நான் வந்து இந்த ஸ்கூல் வீடியோவை பற்றி ஒரு 10 நிமிஷம் வீடியோ பண்ணேன், அதுலேயே சேர்த்து ஒரு 20 செகண்ட் வீடியோ பண்ணேன், ரெண்டையும் ஒரே டைமில் தான் அப்லோட் பண்ணேன். ஷார்ட் வீடியோ 900 போயிடுச்சு, பெரிய வீடியோ 170 நிற்கிது. இதில் என்னங்க இது இப்படி போச்சுன்னா? போனா என்ன? ஸோ மெயின் கருத்து என்னன்னா, எல்லாரும் சொல்கிறது யூடியூப் ஷார்ட்ஸுக்கு நிறைய வியூஸ் போகுது, சாதா வீடியோக்கு போகல, அப்படின்றதான் ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. சரி, நான் அதை அப்புறம் வரேன். எங்கடா விட்டேன்? நம்மளுக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஷார்ட்ஸே போடலை. என்னால் முடியாமல் நான் ஷார்ட்ஸ் போடாமல் இல்லை, எனக்கு வேணான்னு சொல்லித்தான் நான் விட்டேன். வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து நமக்காக பார்க்குறாங்க, இத்தனை நாள் வந்து நமக்காக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரியுமா, அதுதான் நான் எதிர்பார்த்தேனே தவிர சும்மா நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. அதனால தான் நான் ஷார்ட்ஸ் போடுறதையும் நிறுத்தினேன். பட் இது வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு தூண்டுற மாதிரி இருக்குது. நிறைய க்ரியேட்டர்ஸால் இதை ஒத்துக்க முடியுமா ஒத்துக்க முடியாதான்னு தெரியல, பட் இதுதான் ஃப்யூச்சர், நீங்களும் ஷார்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஷார்ட்ஸ் போட்டால் என்ன குத்தமாடா? ஏன்டா ஷார்ட்ஸ் போட்டால் என்னடா இப்போ என்னடா பிரச்சனை? ஷார்ட்ஸ் தானடா போட போகிறோம், என்னடா இதில் பிரச்சனை இருக்குது? ஷார்ட்ஸ் போட்டால் வியூஸ் வருதுன்னா ஷார்ட்ஸ் போடுவோம், இதில் என்ன தப்பு இருக்குது? இது எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னன்னு கேட்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருண் கார்த்திக்னு ஒரு நம்பர் இருந்தார், 3 வாரத்துக்கு முன்னாடி 200K இருந்தார், இப்போ 1 மில்லியன் வந்துட்டார். கங்க்ராட்ஸ் ஃபார் 1 மில்லியன் ப்ரோ. பட் இதில் வந்து நீங்கள் அவரோட டேலண்ட் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. நான் சொல்ல போகிறது என்ன, இந்த 200K 1 மில்லியனுக்கு 3 வாரத்தில் வர முடியுதுன்னா இந்த ஷோ யூடியூப் ஷார்ட்ஸோட பொட்டன்ஷியலை நீங்கள் புரிஞ்சுங்க. பேசிக்கலாக அவரோட கான்செப்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் வேணா ஒருத்தர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த வீடியோவை பார்த்துட்டு அதே எக்ஸ்பிரிமெண்ட் இவர் பண்ணி வருதா இல்லையான்னு சொல்லுவார். வந்தாலும் சரி வழினாலும் சரி, இவர் தப்பாக பண்ணாலும் சரி கரெக்டாக பண்ணாலும் சரி, இவரோட எக்ஸ்பிரிமெண்ட் ஒரிஜினலாக எடுத்துருப்பான் பார்த்தீங்களா, அவனே கரெக்டாக பண்ணாலும் சரி தப்பாக பண்ணாலும் சரி சும்மா வீடியோ எடுத்து போட்டுட்ருவார். வாட் அன் அமேசிங் கண்டென்ட். இந்த மாதிரி ஒரு க்ரோத் நான் யாருக்குமே பார்த்ததில்லை. இப்போ ரித்விக்னு ஒரு எஸ் இந்த மாதிரி க்ரோத்தை நான் யாருக்கும் பார்த்ததில்லை. வாட் அன் அமேசிங் கண்டென்ட். இதை வந்து இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியாக சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி க்ரோத்தை யாரும் பார்த்ததில்லை. எஸ், 200K 1 மில்லியன் போனது. பட் அங்கே என்ன மேட்டர்னா, அங்கே ஆடியன்ஸும் கண்டென்ட் தான் மேட்டர் தவிர, அல்காரிதம் வந்து என்ன ஷார்ட் வீடியோ போட்டாலும் போஸ்ட் பண்ணி வியூஸ் கொடுக்குறாங்க வியூஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. யூடியூப் ஷார்ட்ஸில் யார் வீடியோ போட்டாலும் ரீச் அள்ளி கொடுக்குறாங்க. குவாலிட்டி, கான்செப்ட், கன்சிஸ்டன்சின்னு எதையுமே பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி வியூஸ் வரதுனால நிறைய பேர் அவங்களுக்கு தோன்ற வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இப்போ பார்த்தா ஷார்ட்ஸில் முக்கால்வாசி குப்பை வீடியோஸாக தான் இருக்குது. இப்போ அருண் கார்த்திக்ன்றவர் வந்து வெறும் டிக்டாக்கே போட்டுட்டே இருந்தாலும் கூட அவர் வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாரு. அதே கிரிஞ்சு கண்டென்ட் தான் போடுறாரு. இவர் சொல்கிற மாதிரி அதே கிரிஞ்சு கண்டென்ட், அதே அமேசிங் கண்டென்ட் தான் அவரும் போட்டுட்டு இருந்தார் டிக்டாக். அப்போ மட்டும் என்ன ஃபாலோவர்ஸ் வராமலாம் இருந்துச்சு, அப்பையும் வந்துச்சு, இன்ஸ்டாவில் போடும்போது வந்துச்சு, மாஜில் போட்டாலும் வரும், எதில் போட்டாலும் வரும். அப்போ அங்கே அல்காரிதம் மேட்டர் இல்லை, அந்த கண்டென்ட் தான் மேட்டர். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோ போட்டால் நிறைய சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க, கிட்ஸ் பார்ப்பாங்க. ஏன், இன்னும் வந்து 40-50 வயசுனா கூட பார்ப்பாங்க இந்த விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து பிடிக்கிற கண்டென்ட். மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் இஸ் கிரிஞ்ச், இதுதான் உண்மை. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ மைக் செட் மாதிரி ஒரு ஸ்கெட்ச் காமெடி, ஏதோ ஒரு மொக்க காமெடி 10 நிமிஷம் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, மில்லியன் கணக்கான பீப்புள் இருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல வந்து யாராச்சும் போட தான் போகிறாங்க. இப்போ மைக் செட் நாளைக்கு இல்லைனா மைக் செட் மாதிரியே இன்னொருத்தன் வரதான் போகிறான், இன்னுமே வந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அந்த கண்டென்ட் தான் முக்கியமே தவிர, அங்கே என்ன ஷார்ட்ஸ் வரனால தான் மைக் செட்டுக்கு 6 மில்லியன் போகுது, மதன் கௌரிக்கு டெய்லி 200K போகுதுன்னு சொல்ல முடியுமா? அங்கங்கே ஷார்ட்ஸ்ன்ற வார்த்தையே வரல, அல்காரிதம் என்ன புஷ் பண்ணுதா இல்லை. ஸோ கண்டென்ட் மேட்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம்னா அந்த ஆடியன்ஸோட லிமிட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அவர் போடுற கண்டென்ட் வந்து கிட்ஸ் கண்டென்ட் மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா அந்த 1 மில்லியன் எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா அவருக்கு இருக்க ஆடியன்ஸுக்கும் எனக்கு இருக்க ஆடியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, அவருக்கு வந்து 40 வயசு 50 வயசு கூட அவர் வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்கு தம்பி வாழ்த்துக்கள், அடுத்த கதாநாயகனாக வருவதற்கு வாழ்த்துக்கள்னு கமெண்ட் போடுவாங்க. அதே ஆடியன்ஸ் என் பக்கம் வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து எனக்கு கமெண்ட் போட்டா அப்படி போடுவான், தம்பி நீ பேசுறது தப்பா இருக்கு, போலீஸ் உன்னை பிடிக்கும் ஒரு நாள் காத்திருக்கிறேன்னு போடுவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? சோ வந்து அங்க ஆடியன்ஸ் தான் மேட்டர். 40 வயசுக்காரங்களும் அந்த வீடியோ பாக்குற மாதிரி அந்த கண்டென்ட் இருக்கு, அதுதான் விஷயம் இங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூட 2 ஷார்ட் போட்டுருந்தேன், 2 ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ அதில் கண்டென்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. மார்ச் 12 ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து 194K போயிருக்கு. அதே மாதிரி 100 ஷார்ட் போட்டிருந்தேன், தாட்ஸ் அபவுட் யூடியூப் ஷார்ட்ஸ், அது வெறும் 41K தான் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்? கண்டென்ட் தான் விஷயம். இதுக்கு 194K நான் நார்மலாக போட வீடியோ விட எஸ் புஷ் பண்ணியிருக்கேன் யூடியூப். பட் ஏன் இதை புஷ் பண்ணல? அப்போ யூடியூப் எல்லாமே தானே புஷ் பண்ணணும், ஏன் பண்ணல? அல்காரிதம் ஏன், அல்காரிதம் என்ன பார்த்துட்டு இருக்கானே என்ன வீடியோன்னு இல்லை. ஸோ எந்த கண்டென்ட் பார்க்குறாங்களோ அந்த கண்டென்ட் தான் புஷ் பண்ணும் அல்காரிதம், ஆப்வியஸ்லி அதான் யூடியூப்போட வேலை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ வந்து பைக் ஓட்டுறவர் வந்து அவரோட ஷார்ட்ஸை போட்டு அவரை விட அதிகமாக வியூஸ் வாங்கியிருக்காங்கன்னு. ஒன்ஸ் அகேன் த கண்டென்ட் மேட்டர்ஸ். அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே லாங்குவேஜும் தேவையில்லை. பைக்குன்றது வந்து எல்லாரும் இப்போ வடக்கன் கூட எடுத்துக்கங்களேன், வடக்கம் கூட அந்த வீடியோ பார்ப்பான், சின்ன பசங்க பார்ப்பாங்க. அந்த கண்டென்ட் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த லிமிட் வந்து பெருசாக இருக்கு. பைக்கை பற்றி பார்க்கணும்னா சின்ன பசங்க எல்லாருக்குமே பைக் பிடிக்கும், பெரியவங்களும் பார்ப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு வியூஸ் கூட போகும். ஷார்ட்ஸ் வீடியோன்ற போது அது லாங்குவேஜே முக்கியம் இல்லை. அங்கே வஞ்ச புகழ்ச்சி எனக்கு கேட்குது. இப்போ அருண் கார்த்திக் அட்டாக் பண்ணுறனால வந்து அருண் கார்த்திக் தான் ஸ்டாப் ஆவாரே தவிர அருண் கார்த்திக் மாதிரி இன்னொருத்தன் வரதான் போகிறார். இப்போ ஆல்ரெடி அதுவே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க, அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் இல்லை எனக்கு வந்து அவருக்கு வர ஆடியன்ஸாக வரும், அவருக்கு வர வியூஸ் எனக்கு வேணும்னா அவரை மாதிரி தான் வீடியோ போட்டாகும். இப்படி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சோலோ கிரியேட்டர்ஸ் ஸ்கார்பேட் விஜய் டிவியில் இருக்கவங்கலாம் யூடியூப் வந்துட்டாங்கன்னா எனக்கு எப்படிப்பா வியூஸ் வரும்? அவன் வர்றதுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம்? அவன் வர்றது அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணிக்கிறான், என்னைக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இல்லைனா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் போகிற கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆனது, அவங்க போகிறது கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆனது. பாத்ரூம் டூர்னு நான் ஒருபோதும் போட போகிறது கிடையாது. நீ யூடியூப்ன்றது ஒரு நார்மலான ஸ்பேஸ், நான் யூஸ் பண்ணலாம் ஏதோ ஒரு விஜய் டிவி ஆக்டரோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை எனக்கு காட்டக்கூடாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தது மட்டும்தான் தப்பு, மற்றபடி அவங்க இஷ்டப்படி என்ன வீடியோ வேணால் போடலாம். நான் எதுக்கு வந்து அவனை பார்த்து பயப்படணும்? அவன் என்னமோ வீடியோ போடுறான், அவனுக்கு வியூஸ் வந்தால் எனக்கு என்ன? என் கண்டென்ட்டுக்கு எனக்கு கரெக்டாக வியூஸ் வருதா? அது மட்டும் தான் மேட்டர். இந்த மனசு சரியில்லை, பொறாம பிடிச்ச மனசு. என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் இதை பார்த்தோன்னே வந்து வைத்தறிச்சல் படுறீங்களா ப்ரோ அப்படின்னா கேட்பாங்க. நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் அந்த வீடியோ முடிக்கணும்னு பார்த்தேன். சரி, இருந்தாலும் சொல்கிறேன், எஸ் எ கிரியேட்டராக உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஸோ அஸ் எ கிரியேட்டராக உங்கள் கஷ்டத்தை மதிக்கணும். நான் மதிக்க மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் மதிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ அருண் கார்த்திக் எவ்வளோ வீஸ் போகுதுன்னு இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பாதர் பண்ணக்கூடாது. பாதர் பண்ணலாம் எப்போனா நீங்கள் ஒரு கண்டென்ட் போகிறீங்க, அதே மாதிரி இன்னொரு கிரியேட்டரும் அதே கண்டென்ட் போடுறாரு, ஆனால் அவருக்கு வியூஸ் கூட போது உங்களுக்கு கம்மியாக போகுதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரி பண்ணணும். அதை வச்சு அவன் போடுற கண்டென்ட்டு என்னமோ போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கிட்ட என்னமோ போட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு வியூஸ் வரலை அவனுக்கு வருதுன்னா அப்போ அந்த கண்டென்ட்டு தான் மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த கண்டென்ட் தான் நீ போடணும். சாதா ஆடியன்ஸ் பார்த்தா அது வைத்தறிச்சல் தான் சொல்லுவாங்க. அஸ் அ கிரியேட்டராக உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது, பட் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. யூடியூப் வந்து நிறைய பேர் வந்து மணி மேக்கிங் மிஷினாவோ இல்லை வியூஸ் தர மிஷினாவோ பார்த்துட்டு இருக்காங்க. யூடியூப்ன்றது வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ் டு கிரியேட், அவ்வளோதான். அவனுக்கு எவ்வளோ வருது, இங்கே வந்து ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ போகுதுன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்னோட இஷ்டத்துக்கு நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், அதை பார்க்க எத்தனை பேர் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா ஐ ஷுட் பி ஹாப்பி. அவனுக்கு வருதுன்னு நான் ஒரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது வந்து சிம்பிளி வேஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்ல வேண்டிய பதில், ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். சரி, ரைட்டு, நெக்ஸ்ட் ஆல்பமா மதன் கோரிஸ் கான் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன் வாட்சிங் திஸ் வீடியோ. Not a normal man because I am a socialist, travel vlogger, food reviewer, criticizer, roaster. இருங்க, லிஸ்ட் இன்னும் முடியலை. ரோஸ்டர், மோட்டிவேட்டர், ஆக்டர் அண்ட் வாட் எல்ஸ் கேன் பெர்ஃபார்ம் எனி திங் குட். இவர் வந்து சமீபத்தில் இதே மாதிரி ஒரு வீடியோ பேசியிருந்தார் இந்த இஷ்யூவை பற்றி. என்னென்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? யூடியூப் ஷார்ட்ஸ் வில் அஃபெக்ட் எவ்ரி லாங் டேர்ம். என்னப்பா டைட்டிலை மாற்றிட்டியா, எவ்வளோ பெருசாக இருக்குது. எக்ஸ்பிளைன்டு ஒய் பார்ப்போமா ஒய்ன்னு. அதுக்கு அடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்படின்றது உள்ளே வந்துச்சு. அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த யூடியூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட் வீடியோ பண்ணுறதுக்கு பாதி பேருக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆசையான இருக்கு, இதை நானும் உள்ள செலுத்துறேன்டா அப்படின்னு சொல்லி. இதை செலுத்துறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்கிறாருன்னா, பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கான்றதை விட அதை பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் ரெடியாக இருக்கேன். இப்போ நானே சொல்லணும்னா, யூடியூப்பை பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்குவியா, டிக்டாக் பார்க்குற டைம் ஒதுக்குவேனா, நான் ஆப்வியஸ்லி டிக்டாக் தான், ஏன்னா அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது, நான் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ யூடியூப்னா நான் போய் தேடணும், முதல் எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை தேடி தான் நான் யூடியூப்ல பார்க்கணும். அதுதான் யூடியூப்ல இருக்க பிரச்சனை. அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இல்லை ரெக்கமெண்டேஷன். ஒன்று, ஆல்ரெடி பார்த்த வீடியோவாக ரெக்கமெண்டில் வரும், இல்லாட்டி
நான் பார்க்க எனக்கு பிடிக்காத டாபிக்லாம் வரும், அதுதான் யூடியூபோட பிரச்சனை. நீங்கள் பேசணுன்றா அந்த டாபிக்கை பற்றி பேசியிருக்கலாம். சரி ரைட்டு, பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 15 செகண்ட் வீடியோ அப்படின்றது கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு யூடியூப்ல சொல்லுவாங்க. அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்புன்னு ஒரு மணி நேரத்தில் 3 லட்சம் 4 லட்சம் வியூஸ் அப்படின்றது போகுது. வியூஸ் அப்படின்றத போகிறத தாண்டி என்ன பண்ணுதுன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றதையும் கெயின் பண்ணி தருது. அந்த 3 லட்சம் வியூஸில் அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேர் அவனை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இவர் கணக்கெல்லாம் நான் பார்த்து வியக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா 3 லட்சம் பேர் பார்த்தா அதில் 50,000 சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களாம். சரி ரைட்டு, வேற என்ன சொல்றாரு? நான் 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் போகுது, ஆனா எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது. இவன் ஒரு 15 செகண்ட் வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைப். அவன் இவன் யாரும் இல்ல, அருண் கார்த்திகை தான் வந்து குறுகீடு முடியில் தாக்குறாரு. சரி ரைட்டு, சி இங்க வந்து இங்க ஒரு விஷயத்த நான் பார்க்கணும். எல்லா கிரியேட்டரும் வந்து இங்க ஷார்ட்ஸ் வந்து போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்க யூடியூப்ல இருக்கிறது அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா எனக்கு பிடிச்ச கண்டென்ட் தான் நான் போகணும்னு பாக்குறேன். எனக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு ஜாபா, வெறும் வந்து மணி மட்டும் தான் எனக்கு முக்கியம் நினைச்சாதான் நான் ஷார்ட்ஸ் போடுவேன். மாசத்துல 1 மில்லியன் அடிக்கிறது ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு சில பேருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, அப்ப அதே 1.5 வருஷத்துல யாருனே தெரியாத ஒரு ஆள் உள்ளுக்குள்ள வந்து 1 வருஷமா வீடியோஸ் போட்டு ரீச் ஆகாம வேலையை ரிசைன்மெண்ட் வீடியோஸ் போட்டு அதுக்கப்புறம் நான் தாண்டா மதன் கோரி அப்படின்னு. மதன் கோரியை மட்டும் விடவே மாட்டேப்பா, எப்படியாச்சும் வச்சிடறாங்க. சரி ரைட்டு, ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்ல முடியாது, ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏ மாப்பிள்ள, எப்படி அவங்கலாம் 10 நிமிஷத்துக்கு வீடியோ போடுறாங்க? ஒரே சோம்பேறித்தனமாக இருக்காது 10 நிமிஷம் உட்காந்து அதை எடிட் பண்ணி எந்தெந்த இடத்துல காமெடி வைக்கிறது, எந்தெந்த இடத்துல ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஐயோ நமக்குலாம் அதெல்லாம் செட் ஆகாதுப்பா. 15 செகண்டுக்கு ஏதாவது ஒருத்தன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டோ என்னத்தையோ ஒன்று எடுத்து ரியாக்ட் பண்ணோமா, அதுக்கு மேக்கப் கூட போடாமல் ஃபில்டர் சாட்டு ஸ்னாப் சாட்டில் நம்ம முகத்தையே பொம்பளை பேசுகிற மாதிரி மாற்றணுமா? குறியீடு முறை அகேன், எனக்கு புரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு வியூஸ் போகிறது உனக்கு பிரச்சனையா, இல்லை உனக்கு வியூஸ் போகலன்றது உனக்கு பிரச்சனையா? உண்மையிலே இஃப் யூஆர் கன்சர்ன்ட், உனக்கு வியூஸ் வரலன்றது தான் நீ சொல்லணும். ஏன் நார்மல் வீடியோக்கு வியூஸ் வர்றதுல ஷார்ட்ஸுக்கு அதிகம் வருது அப்படின்றது அவனோட ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு அவனுக்கு வியூஸ் போகுது, அவனுக்கு எப்படி வியூஸ் கொடுக்கலாம்? நீலேஜி 50 கொடுக்குதுண்ணே, எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. ஆசு நான் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நார்மல் வீடியோ விட ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் வந்துச்சு, ரொம்ப கம்மியாக வந்துச்சு, 3 டைம்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு அவரை நிறையாலாம் சம்பாதிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, சம்பாதிப்பார். ஆனால் நார்மல் வீடியோஸ்க்கு தான் அதிகம் போகுது, ஏன்னா அதில் நிறைய ஆட்ஸ் போகிறீங்க. 10 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு அதில் 3 ஆடை போட்டு விட்டு பேச்சா பேசுகிற நீ ராஸ்கல். ஷார்ட்ஸ் போடுறது தப்பு இல்லை, அதுக்குன்னு ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாத ஷார்ட்ஸ் வீடியோ தேணுமா? ஷார்ட்ஸ் வீடியோ தேனும் போடுறது தான் தப்பு. பெப்பா ஃபுடி இஸ் ஒர்த் இன் ஷார்ட்ஸ் பட் நாட் சம் அதர்ஸ். பிரியாணி மேன் ரெக்கமெண்டட் ஆயில் நல்லாயிருக்கும், வேணா வாங்கிக்கங்க. எனக்கு புரியவில்லை, இப்போ குரு வித்யாகர் சொல்கிறாரு 10 நிமிஷம் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்னு பாப்பமா ஃப்ரெண்ட்ஸ். புனித் ராஜ்குமார் ஏ ரியல் லைஃப் ஹீரோ எக்ஸ்பிளைன்டு ஒய் யூடியூப் ஷார்ட்ஸ் எக்ஸ்பிளைன்டு ஒய். இது என்னடா புதுசாக வந்து மாட்டுது, ஹோட்டல் சினாரியோ ஷார்ட்ஸ் இது அப்புறம் வருவோம், துப்பாக்கி மூவி ஷார்ட்ஸா, டாக்டர் மூவி ஆம்பளை பொம்பளை காமெடி சீனா அப்புறம் வருவோம், பிக் பாஸ் சோனி கேமரா எக்ஸ்பிளைன்டு, சமந்தா மேரேஜ் இஷ்யூ ஆன் யூடியூப் சேனல் எக்ஸ்பிளைன்டு, உத்தரப்பிரதேஷ் ஃபார்மர்ஸ் கார் ஆக்சிடென்ட் இஷ்யூ எக்ஸ்பிளைன். இதுக்கு தான் எம்ஜினா வீடியோவை அதிகமாக பார்க்கக்கூடாது, எல்லாத்துக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணணும் தோணும். சரி, சமந்தா மேரேஜ் இஷ்யூ பற்றி 11 நிமிஷம் பேசி போடுறதுக்கும் எக்ஸ்பிரிமெண்ட்டை எடுத்து ஷார்ட்ஸ் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன கேட்டால் அது எவ்வளவோ இதுக்கு பேர் கிரியேட்டர். சமந்தா மேரேஜ் இஷ்யூ பற்றி பேசுறதுக்கு கிரியேட்டராக இருக்கணும்ல முதல்ல, அப்படி பேசலாமா? முத அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன பொருள்? அதுவும் எப்படி பேசுவாங்கன்னா, இப்படி நடந்திருக்கு நடந்திருக்கலாம்னு பேசிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு நீ போய் விளக்கு பிடிச்சி பார்த்தியா நண்பா? ஆ வாட்ச்மேனா நீ? இவ்வளோ பர்சனலான இஷ்யூவை ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் 8 நிமிஷம் வீடியோ போட்டா என்ன, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டா என்ன, இதுக்கு பேர் தான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆடா? இதில் என்னடா கிரியேட்டிவிட்டி இருக்குது? மேரேஜ் இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, சே அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கும்னு இவருக்கு தெரியுது. அப்போ இவரே போய் சேர்த்து வச்சிருக்கலாம், அந்த வேலையை பார்த்துருக்கலாம். அவர் பண்ணாமல் இப்போ யூடியூப்பில் கிரியேட்டராக இருக்கார். கிரியேட்டராக மட்டும் இல்லை, சோசியலிஸ்ட், ட்ராவல் விளாகர், ஃபுட் ரிவ்யூவர், கிரிட்டிசைசர், ரோஸ்டர், மோட்டிவேட்டர், ஆக்டர் அண்ட் வாட்டல்ஸாக இருக்கார். பெரிய விஷயம் அதெல்லாம். சமந்தா இஷ்யூ பற்றி பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை, சே ரொம்ப கஷ்டம் இல்லை, சோலோ கிரியேட்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, எவ்வளோ கஷ்டம் இல்லை, டெஃபினட்டாக. சரி அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று புதுசாக தெரிஞ்சு, என்னது இது ஷார்ட்ஸு, ஹோட்டல் சினாரியா, துப்பாக்கி மூவியா, டாக்டர் ஆம்பளை பொம்பளை காமெடியா, என்னன்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரீயாவடா, ஏய் என் அம்மா திட்டினண்டா, உன் அம்மா திட்டினா சும்மா இருப்பியா? அட் பிரேக் இஸ் மண்டே டூட், ஐ டோன்ட் திங்க் யூ கெட் இட் ப்ராப்ளி. கடைசி யார் சொன்னா இஸ் ஆஸ்கிங் ஃபார் ஆம்பளை டு மீ, வேர் வில் ஐ கோ ஃபார் ஆம்பளை?
Am I looking like a pomble? Do you have any armless? எப்படி அவங்கலாம் பத்து நிமிஷத்துக்கு வீடியோ போடுறாங்க? அப்புறம் சோம்பேறித்தனமா இருக்காது பத்து நிமிஷம் உட்காந்து அதை. இன்னொருத்தர் வந்து ராகுல் தமிழன் இன்னொருத்தர் போட்டிருந்தாரு, ரியாக்ட் டு அருண் கார்த்திக் எக்ஸ்பிரிமெண்ட் ஷார்ட்ஸ். எனக்கு இதுதான்டா பிரச்சனையா இருக்கு. அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய வீடியோ போட்டுட்டு அதே கட் பண்ணி ஷார்ட் ஆக்கி அதே ஒரு ஷார்ட்டா போட்டு ஷார்ட் வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, பிரமாதம். This is business. இங்கே வந்து நான் வந்து அருண் கார்த்திக்கு டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் நீங்கள் அட்டாக் பண்ணியிருப்பீங்க, அதை தான் நான் தப்புன்னு சொல்கிறேன். இப்போ மட்டும் சோலோ கிரியேட்டர் எங்கேப்பா போச்சு? இவரும் ஒரு சோலோ கிரியேட்டர் தானே, இவரை சப்போர்ட் பண்ணாமல் இவரை வந்து அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே பிரச்சனை வந்து அவனுக்கு வியூஸ் போகுது, எனக்கு போகலை. யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து அதை புஷ் பண்ணுது, அல்காரிதம் வந்து புஷ் பண்ணுது, அதனால தான் அவனுக்கு வியூஸ் போகுதுன்றதான் இங்கே பிரச்சனை இல்லையா? டாடா யூடியூப், யூடியூப் த எண்ட். சே, அவ்வளோ கஷ்டம் இல்லை? அவ்வளோ கஷ்டம் இல்லை, டெஃபினட்டாக கஷ்டம். நானே சொல்கிறேன், அஸ் அ யூடியூபராக நானே, அஸ் அ ஒரு கிரியேட்டராக சொல்கிறேன், யூடியூப்ன்றது ஒரு மணி மேக்கிங் மிஷின் கிடையாது. நான் எவ்வளோ தான் ஸ்ட்ரை பண்ணி எவ்வளோ புஷ் பண்ணி வீடியோ போட்டு நான் மணி தான் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சி நான் வீடியோ போட்டேன்னா நான் அஸ் அ கிரியேட்டராக தோத்துடுவேன். எனக்கு பிடிச்ச கண்டென்ட் நான் போடவே முடியாது. இப்போ ஒரு விஷயம் ட்ரெண்டிங்காக போகுதுன்னா நான் அதை பற்றி பேசியே ஆகணும். வியூஸ் வேணும்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா, ரெவன்யூ வேணும்னா நான் அதை பற்றி பேசியே ஆகணும். அப்போ நான் கிரியேட்டராக இருந்து என்ன பேசணும்? இப்போ நான் இருக்க சேனலில் என் இஷ்டப்படி நான் வந்து வீடியோ போட முடியணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஏதோ ஒரு எலி வீடியோவை பற்றி போட்டிருந்தேன், ஆனால் எல்லா வீடியோவை விட அதுதான் எனக்கு அதிக வியூஸ் போச்சு. எனக்கு அதுதான் முக்கியமே தவிர ஒரு ட்ரெண்டு போகுது அதை பற்றி பேசினா வியூஸ் போகும் ஏர்ன் பண்ணலான்றது முக்கியம் இல்லை. நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னா அதை பார்க்கறதுக்கு அதே சேம் ஆடியன்ஸ் இருக்காங்களான்றதான் எனக்கு முக்கியம். ஏன்னா என்னமோ சொல்லி எங்கேயோ போயிட்டேன், எங்கே விட்டேன். சரி, இந்த வீடியோ நான் பார்க்க விரும்பலை, ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதே விஷயந்தான் இங்கேயே இருக்கும். அதாவது ஷார்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அதிக வியூஸ் போகுது, யூடியூப் வந்து அதை புஷ் பண்ணுதுன்னு. யூடியூப் அதை புஷ் பண்ணலை ஒன்று. எஸ் நார்மல் வீடியோஸை விட அதை கொஞ்சம் புஷ் பண்ண தான் செய்யுது. அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அது அல்காரிதம் புஷ் பண்ணுதா இல்லை வந்து ஆடியன்ஸ் வந்து நிறையா அதை பார்க்குறாங்களான்னு நமக்கு தெரியாது. அல்காரிதம் படித்து பார்த்தீங்களா ப்ரோ, எங்கே இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் சோலோ கிரியேட்டர்ஸ் கார்ப்பரேட்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா புதுசாக என்னது இது, ஷார்ட்ஸ் தான் யூடியூப் அழிக்க போகுது. என்னடா அழிக்க போகுது? ஷார்ட்ஸ், யூடியூப் த எண்ட், டாடா யூடியூப். அதாவது பந்தியில் உட்காந்துட்டு, தம்பி என்னப்பா சாம்பாரில் உப்பு அதிகமாக இருக்கு, என்னப்பா ரசத்துல காரம் எவ்வளோ கூட இருக்குன்னு குறை சொல்லிகிட்டே இருப்பீங்களாடா, மூடிட்டு சாப்பிட மாட்டீங்களாடா. யூடியூப் என்னும் பந்தியில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதை பொறுத்து கொண்டு சாப்பிடணுமே தவிர குறை குண்டை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆபாசம் தடுப்பு. நான் கடன் வாங்கி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண போகிறேன்டா. தமிழில் தானடா பேசக்கூடாது, ஹிந்தியில் பேசுகிறேன்டா. உட்காஜாரா சபார்கரோ, ஹிந்திக்காரான இதெல்லாம் பாராட்டி ஆகணும். எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டி வச்சுருக்காங்க. மாதர் சோத் பாப் சோத், பேட்டா சோத் பேட்டி சோத், எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கான். போடா பேட்டா சோத், பேட்டா சோத் இல்லையா? ஆண் சார்ந்த கெட்ட வார்த்தை, போட ஆண்களின் அடையாளம். யூடியூப் இன்னும் பந்தியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி குறை சொல்லாதீங்க ப்ரோ. யூடியூப்னா எப்படி நார்மலாக எப்படி இருக்கும்னா, யூடியூப்ன்ற பந்தி எப்படி இருக்கும்னா, அங்காடி ரசத்தில் கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு, மோரில் என்ன கிடந்துச்சு தெரியுமா, பெருச்சாளி. அப்படி தான் இருக்கும் யூடியூப். அதையே தூக்கி போட்டு தூர் வாரிக்கிட்டு இருக்கோம். அந்த பெருச்சாளி வேறு இன்னும் இல்லை, ஸ்ட்ரைக் கொடுத்து இப்போ எவ்வளோ இது பண்ணாங்க இல்லை, அதுதான் இந்த பெருச்சாளி. அந்த பிரச்சனையை பற்றி எவனுமே பேச மாட்டீங்க. ஏண்டா சோயல் ப்ரோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாரு, அதை பற்றிலாம் பேச மாட்டீங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கேட்குதா? மறந்துட்டேன்னு நினச்சியா நண்பா, மன்னிச்சிட்டேன். ஃபர்கிவ், நெவர் ஃபர்கெட். எது இது பிரச்சனையாக இருக்கோ அதை பற்றி பேசாமல் பிரச்சனையே இல்லாத தூக்கி வந்து பிரச்சனையாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? அதான் கஷ்டமாக இருக்குது. நான் பார்க்குற நாலு யூடியூபர்ஸும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ நான் யாரப்பா போய் பார்க்குறது? ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணணுன்றதான் பார்க்கணுமே தவிர அவனுக்கு அவ்வளோ யூஸ் போகுது, ஏன் ஷார்ட்ஸ் தான் போகுது, ஐயோ என் ஷார்ட்ஸ் போகலையே, ஏண்டா ஏண்டா பதறீங்க, பேனிக் பண்ணாமல் உட்காருங்களா, கொண்டு வரோம் காம் டவுன்ரா காண்டரவள்ளி, ஆபாசம் தவிப்போம் காம் டவுன்ரா பேட்டா சோத். நம்ம சிம்பிள் வேஸ்ட் கபிலன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் இருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, யூடியூப் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஷார்ட்ஸுக்கு பொட்டன்ஷியல்லாம் கிடையாது. அருண் கார்த்திகோட கண்டென்ட்டோட பொட்டன்ஷியல் அந்த மில்லியன் கணக்காக வியூஸ் வருது. என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு நான் வந்து இன்னும் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இது புதுசாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். புதுசாக ஒரு சோலோ கிரியேட்டராக ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பொட்டன்ஷியல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் என் சேனலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இன்னொருத்தரோட சேனல் ஃபோக்கஸ் பண்ணால் அது நடக்காது. அதனால் எல்லோரும் யூடியூப் ஷார்ட்ஸ் போடுங்க, இது இன்னும் ஒன்றும் தீண்டத்தகாத விஷயம்லாம் கிடையாது. யூடியூப் ஷார்ட்ஸ் போடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வியூஸ் எடுங்க, ஜாலியாக இருங்க, என்ன அதை விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இதை எப்படி ரீட் பண்ண போகிறது தெரியல, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ பேசி எங்கேயோ நடுவில் வந்து முடிச்சிருக்கேன். சரிட்டு ஓகே, இனிமேல் ஷார்ட்ஸ் எல்லாம் குறை சொல்லாதீங்க, யூடியூப்லாம் எண்ட் ஆகாது, யூடியூப் இஸ் ஸ்டார்டிங் நவ் தான். நிறைய பேர் நியூ கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள்.
இந்த மாதிரி மற்றவங்கள குறை சொல்லாமல் நம்ம முன்னேறத பாருங்கள், நம்ம கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்து அதை புதுசாக என்ன க்ரியேட் பண்ணலான்னு பார்க்காதீங்க. டோன்ட் கோ பிஹைண்ட் த ட்ரெண்ட், பி த ட்ரெண்ட். ஓகேவா? ஓகே.